ஜனவரி 8 மாநிலம் முழுவதும் 108 ஆம்புலன்ஸ்கள் இயங்காது. பொதுமக்களுக்கு எச்சரிக்கை. கோவை ரயில் நிலையம் அருகே உள்ள தாமஸ் கிளப்பில் 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளர்கள் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் ராஜேந்திரன் வேலைநிறுத்த போராட்டம் தீர்மானம் குறித்து செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தமிழகம் முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கும் 1000 மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள் கணக்கில் இருக்கிறது. ஆனால் அது முழுமையாக இயக்கப்படவில்லை. வார விடுமுறை நாட்களில் 100 மேற்பட்ட ஆம்புலன்ஸ் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. கோவிட்டுக்கு பின்பு 100 மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள் சேவையில் இல்லாமல் அகற்றப்பட்டுள்ளன. இந்த ஆம்புலன்ஸ்களை தங்கு தடையின்றி இயக்குவதற்கும் 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்களுக்கு சட்டப்படியான 8 வேலை வாய்ப்பினை வழங்க வலியுறுத்தியும் தனியார் நிறுவனத்தின் சட்டவிரோத நடவடிக்கையை அம்பலப்படுத்தியதற்காக பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு மீண்டும் வேலை வழங்க வலியுறுத்தி வரும் ஜனவரி 8 மாநிலம் முழுவதும் வேலை நிறுத்த போராட்டத்தை நடத்த இருக்கிறோம் என்றும், அதேபோல ஜனவரி 3 மாநிலம் முழுவதும் தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாகவும் தெரிவித்தார். வணக்கம். ராஜேந்திரன், மாநில பொதுச் செயலாளர், 108 தொழிலாளர் சங்கம் தமிழ்நாடு, COITU. தமிழகம் முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய 1353 மேற்பட்ட 108 ஆம்புலன்ஸ் கணக்கில் இருக்கிறது. அது பெயரளவில் கணக்கில் இருக்கிறது, இயங்கப்படவில்லை, முழுமையாக இயங்கப்படவில்லை. தமிழகம் முழுவதும் வார விடுமுறை நாட்களில் 100 மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள் நிறுத்தி வைக்கப்படுகிறது. கோவிட் பெருந்தொற்றுக்கு பிறகு 100 மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள் சேவையிலிருந்து அகற்றிட்டாங்க. இந்த ஆம்புலன்ஸ்களை தங்குதடையின்றி இயக்க வலியுறுத்தியும் 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளர்களுக்கு சட்டப்படியான 8 வேலையை வழங்க வலியுறுத்தியும் GVK EMR என்ற தனியார் நிறுவனத்தின் சட்டவிரோத நடவடிக்கைகளை அம்பலப்படுத்தியதற்காகவும் தொழிலாளர்களின் உரிமை நலன் பாதுகாப்பு சார்ந்த கோரிக்கைகளை எழுப்பியதற்காகவும் சட்டவிரோதமாக பணிநீக்கம் செய்யப்பட்ட தொழிற்சங்க முன்னணி ஊழியர்களுக்கு மீண்டும் வேலை வழங்க கோரியும் வருகின்ற ஜனவரி 8, 2024 அன்று வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட இருக்கிறோம். தமிழக அரசு விரைந்து பேச்சுவார்த்தை நடத்தி இந்த ஆம்புலன்ஸ்களை முறையாக இயக்கி தமிழக மக்களின் பெருகி வரும் மருத்துவ சேவையை பூர்த்தி செய்வதற்கு தங்குதடையின்றி ஆம்புலன்ஸ்களை இயக்க வேண்டும் என்ற பிரதான கோரிக்கையை முன்னிறுத்தி கோவை மாவட்டம் முழுவதும் பிரச்சார இயக்கங்களும் கையெழுத்து இயக்கம் நடத்துவதற்கான தீர்மானம் இன்று இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மேலும் வருகின்ற ஜனவரி 3 கோரிக்கை கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் தமிழகம் முழுவதும் நடத்துவது என்றும் இன்றைய கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நன்றி. 3 8 வேலைநிறுத்த போராட்டத்தை வெற்றி பெற செய்வதற்கு கையெழுத்து இயக்கம், தெருமுனை கூட்டங்கள், பிரச்சார இயக்கம் நடத்துவது என்றும் வருகின்ற ஜனவரி 3 மாநிலம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் கோரிக்கை கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்றும் தமிழக அரசு பெருகி வரும் தமிழக மக்களின் மருத்துவ தேவையை பூர்த்தி செய்வதற்கு ஆம்புலன்ஸ்களை தங்குதடையின்றி இயக்குவதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கு பொது வேலை நிறுத்தத்திற்கு சமூக மாற்ற சக்திகள் அனைவருக்கும் அறைகோல் விடுத்தோம். இந்த 3 நிறைவேற்றியிருக்கிறோம். இப்போ பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்களான்னு கேட்குறீங்களா? இல்லை, அதுதான் அரசு கவனம் செலுத்தணும். அன்றைய தேதியில் நாங்கள் தினந்தோறும் 8 கிடைக்க வேண்டிய ஆம்புலன்ஸ் சேவை தமிழக மக்களுக்கு 13-14 ஆவரேஜாக கிடைக்கிறது. பெரும்பாலும் 30 மேல் தான் ஆம்புலன்ஸ் உதவி கிடைக்கிறது என்பதால் விரைந்து 8 ஆம்புலன்ஸ் உதவி கிடைத்தால்தான் அது கோல்டன் அவர்ஸ். அதை வலியுறுத்தி அந்த நேரத்தில் ஆம்புலன்ஸ் உதவி கிடைக்க வேண்டும் என்பதற்காக தான் நாங்கள் வேலைநிறுத்த போராட்டத்துக்கே போகிறோம். எங்களுடைய வேலைநிறுத்த போராட்டத்தின் அறைகோலே 108 ஆம்புலன்ஸ் சேவை நிறுத்தத்தை தடுத்திட 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளர்களின் வேலைநிறுத்த போராட்டம். அப்போ தமிழக அரசில் உரிய கவனம் செலுத்தினால் அந்த போராட்டம் தவிர்க்கப்படும். கோவை மாவட்டம் முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் 108 ஆம்புலன்ஸ் பணிபுரியக்கூடிய 6500 மேற்பட்ட ஆண் பெண் தொழிலாளர்கள் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவார்கள். கோவை மாவட்டத்தில் ஓய்வில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் மட்டும் இன்றைக்கி கலந்துகிட்ருக்காங்க. தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களில் இது போன்ற கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதுவரை 15 மேற்பட்ட மாவட்டங்கள் கூட்டம் நடத்தி முடிக்கப்பட்டிருக்கு. நடத்தியிருக்கோம். இப்போ இன்றைக்கு கோவை மாவட்டத்தில் நடக்குது, நாளை வந்து சென்னையில் நடைபெறுகிறது.